அண்ணா முன்மொழிஞ்சார் தமிழ்நாடு 67ல் முதல்வராக இருக்கும்போது சட்டமன்றத்தில். அதுக்கு என்ன முன்மொழிவு? தமிழ்நாடு, TAMILNAD. ஏன் அப்படி பண்றீங்கன்னு மாப்போசி கேட்டார். மாப்போசி கூட்டணி வேற அவங்களோட. மாப்போசி சொன்னாரு, THAMIZHNADV போட்டுருங்க, தமிழ்நாடு என்று போடுங்கள் என்றார். இல்ல இல்ல, அது மத்தவங்களுக்கு புரியாது, மத்தவங்களுக்கு புரியாது. தமிழ்நாடு என்றால்தான் மத்தவங்க உச்சரிக்க முடியும், மற்ற மாநிலத்தில் உள்ளவங்களுக்கு இதுதான் வழக்கமா இருக்கிறது என்று அண்ணா சொன்னார். அவங்க கூட்டணிக்குள்ளேயே பிரச்சனை. அதன் பிறகு ஒரு சமரச திட்டம் வருகிறது. மாப்போசி சொன்னதை அப்படியே போட வேண்டாம், அண்ணா முன்மொழிந்ததை அப்படியே செய்ய வேண்டாம், ரெண்டுலையும் திருத்தம் வைத்துக் கொள்ளுங்கள். ராஜாஜி பேசுறார் தனிப்பட்ட முறையில், TAMILNADU போட்டுக்கோங்க, தமிழ்நாடு. இன்று வரை இந்த தமிழ் இருப்பது நியாயமா? அது தமிழ்நாடு. மாப்போசி அந்த திருத்தம் கொடுக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டு தமிழ் இல்லைன்னு இருக்கும், தமிழ்நாட்டு NAD தான் இருக்கும். உச்சரிக்கும் போது நாட்டு நாட்டு மாங்க டிக்கும் டிக்கும் தெரியாது. தமிழ்நாடு என்றல்லவா இருந்திருக்க வேண்டும் ஆங்கிலத்திலையும். இப்ப எல்லா நாடும் எடுத்து பாருங்கல்ல, அவர்களுக்கு அவங்க மொழி இன்னைக்கு, அதுவும் கர்நாடகத்தில் என்னென்ன மாத்திட்டு இருக்கான், பெல்காம்ங்கிறோம், அதெல்லாம் என்ன பண்ண பெலகோபான்னு மாத்திருக்கான், அதுதான் ஒரிஜினல்ங்கிறான். ஒவ்வொரு ஊரையும் மாத்திட்டாங்க. நம்ம இன்னும் தூத்துக்குடிய துட்டுக்குறின்னு தான் வச்சிருக்கிறோம் ஆங்கிலத்தில், இன்னும் அப்படிதான் வைத்திருக்கிறோம். அதெல்லாம் திருத்த போகிறோம் என்றாலும் அப்புறம் அப்படியே கைவிட்டாச்சு அதிமுக ஆட்சியில். அவர் RSS காரர் இருந்தார்ல ஒருத்தர், மாப்பா பாண்டியராஜன், அவருக்கு தமிழ் வளர்ச்சித்துறை. எல்லாம் தமிழ்ல வருது, தமிழ் உணர்ச்சி வருகிறது என்ற உடனே அப்படியே கொஞ்சம் திருத்தங்கள் இருக்கு, சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு வேலூர் எல்லாம், அது திருத்திக்கிட்டு பிறகு ஒரு வாரத்தில் வெளியிடுவோம் என்றார்கள். அத்தோடு முடிந்து விட்டது. அவர்கள் விரும்பவில்லை, பிராமணவாதிகள் விரும்பவில்லை. நம்முடைய பேச்சாளர்கள் அருமையா பேசினதில்ல, பஞ்சாப்ல எல்லாம் அதெல்லாம் பேசுறாங்க பாருங்க, மிகச்சரியா. யார் ஆட்சி செய்யறாங்க இந்தியாவில் அப்படிங்கிறத நாலு வகையா தோழர் வெங்கட்ராமன் மொழியாக்க முன்னி சொன்னார் பாருங்க. நாங்க தமிழ் தேசிய பேர் இதுல தான் சொல்றோம், நாலு வர்ணத்தையும் மாத்திட்டாங்க. பிராமண வர்ணம், ஆரிய வைசிய வர்ணம், ரெண்டு பேர் ஆட்சி தான் இந்தியாவில். சத்திரியெல்லாம் இப்ப அவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. வடநாட்டு சத்தியம்னா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு சத்தியம்னா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு சத்தியமே கிடையாது. எல்லாரும் சூத்துவர்கள் தான் பிராமணர்கள் பொறுத்த வரைக்கும், அவர்கள் தான் கார்பரேட் நிறுவனங்கள். எடுத்து பாருங்களேன், கார்பரேட் நிறுவனங்கள்ல யாராவது பிராமணர்கள் இருப்பார்கள், அடுத்தது ஆரிய வைசியா, அதானி அம்பானி எல்லாம் ஆரிய வைசியா அவர்கள் தான், ரெண்டு கம்பெனி தான் இருக்கும், அவர்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோல் இன்றைக்கு அவர்களுக்கு புரிகிறதா இவர்களுக்கு புரிகிறதா என்று நம்முடைய அடையாளத்தை மறைக்கிறது என்ற ஒரு அவலம். இந்த தமிழ் நாட்டுக்கு தமிழ் இனம் என்ற பெயர் வைக்காமல் இருப்பது எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நம்முடைய தமிழ்நாடு என்று வந்திருக்கிறது, அதிலும் THAMIZHNADU சேர்க்கணும். ஞாபகம் வச்சுங்க, நாம் தமிழர் கட்சியில நாளைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்தா THAMIZHNADU சேர்த்துருங்க. ஆமா ஆமா, THAMIZHNADU கட்சி அது போட்டணும். தமிழ் வேண்டாம், THAMIZHNADU கட்சி நம்ம அசல் பேர் தான் போடணுங்க. அதனால இதில் நடந்த இந்த தமிழ்நாடு என்பதில் நடந்திருக்கூடிய சறுக்கல்கள், பின்வாங்கல்கள், அரைகுற முயற்சிகள் இவற்றையும் கணக்கில் கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் முழுமையா வந்து சேரவில்லை. இன்றைக்கு நாம தமிழ்நாடு, தமிழர், தமிழ் தேசியம் என்றால் எரிகிறது. திராவிடம் என்றால் எரிகிறதா என்று கேட்கிறார்கள். தமிழன்னா உனக்கு எரிகிறதா நாங்க கேட்கிறோம், தமிழ் தேசியம் என்றால் எரிகிறதா?
அப்படித்தான் என்ன நீங்க உறுதியா உங்க திராவிடத்தோட நிக்கிறீங்க முரசொலி அதத்தான் எடுத்து சொன்னேன் ஸ்டாலினுக்கு பட்டம் தமிழ் தேசிய முதல்வர் தமிழிய முதல்வர் ஏங்க இந்த பட்டம் உங்களுக்கு முரசொலி எத்தனாம் தேதி 4/10/2021 தமிழ் தேசிய முதல்வர் தமிழிய முதல்வர் முரசொலி இன்னொரு முரசொலி இல்ல பாருங்க 13/9/2021 இல்ல இது 4/10/2021 13/9/2021 முக ஸ்டாலின் எனும் திராவிட அச்சாணி செப்டம்பர் மாதம் திராவிட அச்சாணி அக்டோபர் மாதம் அச்சாணி காண்டு போயிடுச்சு தமிழ் தேசிய முதல்வர் எதுக்கு இது இதுதான் வந்து கலைஞர் கடைபிடித்த உத்திங்க அவங்க அப்பா கடைபிடித்த உத்தி ஒரே நேரத்தில் எதிரெதிரான ரெண்டு முகாம்களில் இருந்து கொண்டு தனக்கு ஆதாயத்தை தேடிக்கொள்வது ஈழ போராட்டத்தில் போய் நமக்காக உண்ணாவிரதம் மாதிரி இருந்தார்ல அதே சமயம் டெல்லி எஜமானர்கள் கோவிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்துட்டு திரும்ப அவன் குண்டு போட்டு கொண்டுகிட்டு இருக்கான் இப்பெல்லாம் ரொம்ப பெரிய குண்டு போடுறது இல்லையா சின்ன குண்டு போடுறேன்னு சொல்லிட்டாங்க சொன்னாரா இல்லையா கனரக ஆயுதங்களை பயன்படுத்துவதில்லை கொள்றது நம்மள அவன் எப்பவும் போடுற குண்டை தான் போட்டு கொண்டான் தொடர்ந்து அப்படி ஏன்னா அவர் என்ன சொல்லுவார் கலைஞர் நான் இனத்தால் திராவிடன் மொழியால் தமிழன் நாட்டால் இந்தியன் மூன்று இனம் பேசுறவன்கிட்டையும் பந்தி போட்டுக்கிறது மூணு பந்திலையும் உட்காந்துக்கலாம் என்ன அர்த்தம் நாங்க சொல்றோம் இனத்தால் மொழியால் நாட்டால் தேசத்தால் தமிழன் தான் வேறெல்லாம் கிடையாது நீ என்ன வேணாலும் பண்ண இதுல எல்லாம் சமரசமே பின்வாங்கலே கூடாது நம்ம இன அடையாளம் இல்ல செத்து போயிடலாம்னா ஆமாமா இதுல எல்லாம் பின்வாங்கவே கூடாது எவருக்காக பின்வாங்க கூடாது